பன்னாட்டு கவியரங்கம் நடைபெற்றது. தேனமுத தமிழ் மக்கள் நல அறக்கட்டளை, தில்லி கலை இலக்கிய பேரவை, தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, ஆரஞ்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் இணைந்து இணையவழியில் 720 மணி நேர உலக சாதனை முயற்சிக்காக முத்தமிழ் கலை விழா நடைபெறுகிறது. சென்னை கவிதை உறவு பெருமையுடன் வழங்கிய பன்னாட்டு சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. வருகை தந்தவர்களை கவிதை உறவு நெல்லை துணை அமைப்பாளர் முத்துசாமி வரவேற்றார். தேன் அமுத தமிழ் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் முனைவர் லதா சந்த்ரு, தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனர் ஆஸ்டின் கில்டன், ஆரஞ்சு வேர்ல்டு ரெக்கார்ட் நிறுவனம் முதன்மை ஆசிரியர் மதன்குமார் தயாளன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கவிதை உறவு சார்பில் கவிதை சாரல் பன்னாட்டு கவியரங்கம் நடைபெற்றது. உள்ளம் தொடும் உன்னத உறவுகள் என்ற தலைப்பில் தமிழக அரசின் பாரதிதாசன் விருது பெற்ற கலைமாமணி கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வினை திரைப்பட இயக்குனர் கவிஞர் ராசி அழகப்பன் தொடங்கி வைத்தார். கவியரங்கில் கவிஞர்கள் கோ கணபதி சுப்பிரமணியன், தமிழ் இயலன் தொலைபேசி மீரான், லண்டன் புது யுகன், தாமரைப்பூ வண்ணன், மதியழகன், ஞான ரவிச்சந்திரன், புனித ஜோதி, லண்டன் வளர்மதி, மஸ்கட் ஸ்வர்ண சபரி, அபுதாபி மைத்திலி, பக்ரைன் லட்சுமிநாதன், அபுதாபி தீபக் கார்த்திக், கனடா மாவில மைந்தன், பாளை இசக்கிராஜன், பேராசிரியர் ஹரிஹரன், பேராசிரியர் ராஜேஸ்வரி, கவிஞர்கள் ஜெயபாலன், சக்தி வேலாயுதம், பல்கலை துணை பதிவாளர் கலாதேவி, கவிஞர்கள் முத்துவேல், வேதிகா, அனுராதா, ரமேஷ், மதன் மோகன், மூவேரா, உமா, செல்வராணி ஆகியோர் கவிதை வாசித்தனர். நிறைவாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தில்லி கலை இலக்கிய பேரவை பொதுச் செயலாளர் தமிழ்மணி செம்மல் பாக்குமார் ஒருங்கிணைத்து நன்றி உரையாற்றினர். நிகழ்வை கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் நெறியாழ்கை செய்தார். உலக தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர்.